ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது இப்போ சமீபத்தில் ரஜினி சாருடைய இணைந்து செயலாற்றிட்டு இருக்கக்கூடிய, அதாவது இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அர்ஜுன் மூர்த்தி அவர்களே பார்த்தினாக்கா சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்ன டைமில் ரஜினி சார் இப்போ ரொம்பவே ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறாரு. அவருக்கு கூட இருந்து தைரியம் சொல்கிறதுக்கு ஆள் வேணும். அதனால் இந்த நேரத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் கூட இருக்கிறது தான் எனக்கு விருப்பம், அதை தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது இது வந்து ஒரு கம்பாரிசனுக்காக சொல்லல, அதாவது இப்போ சமீபத்தில் வந்து ரஜினி சார் கூட இணைந்து வேலை செய்கிற ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு பார்த்தினாக்க ஒரு அக்கறை இருக்கும்போது, இவங்கெல்லாம் எவ்வளோ காலமாக இருக்கிறாங்க, ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ காலமாக இருக்கிறாங்க, ஆனால் அப்படி இருக்கிறவங்களே இன்னைக்கு திடீர்னு வேற ஒரு கட்சிக்கு மாறுறாங்கன்னா அப்போ என்ன நடந்திருக்கு பின்னணியில்ன்றதை உங்களாலே புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பதவி ஆசை அந்த மாதிரி தான் வந்துருச்சு எல்லாருக்குமே. ஏன்னா ரஜினி சார் 2017 தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அதற்கு முன்னாடி முழுக்க முழுக்க ஆரம்பம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் சேவை தான் வந்து செஞ்சுருந்தாங்க. இப்போ ரஜினி சார் என்ன சொன்னார், 29 அன்னைக்கு நமக்கு இந்த அரசியல்லாம் செட் ஆகாது, என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி இருக்கு, அதனால அரசியல் நமக்கு வேண்டாம், நம்ம பழைய மாதிரியே நம்மளுடைய அந்த மக்கள் சேவையை நம்ம தொடருவோம் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ உண்மையிலுமே ரஜினி சாருக்காக இங்கே வேலை பார்த்தாங்க, ரஜினி சார் மேலே அன்பு வச்சிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, இப்போ 2-3 முன்னாடி வந்தது தானே அரசியல், இப்போ வந்த விஷயத்துக்காக நம்ம எதுக்கு அவர் விட்டு போகணும், நம்ம எப்போதும் போல நம்ம பழைய முறையே நம்மளுடைய அந்த மக்கள் சேவையை நம்ம செஞ்சு நிற்போம் தான் செஞ்சிருப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்த அந்த ஆசை அவங்கள வந்து மயக்கிடுச்சா, இல்லை அவங்க வந்து அதுக்கு பலி ஆகிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க வேற கட்சிக்கு போக ஆரம்பிச்சாங்க, அது நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இந்த நேரத்தில் கூட திமுகவுடைய சித்து வேலையை பாருங்களேன், 4 செயலாளர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நேத்திக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொளுத்தி போட்டிருந்தாங்க. தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 செயலாளர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் திமுக. ஒன்னு பத்தா மாத்தி பேசுறது தான் இவங்களோட வாடிக்கையான ஒரு விஷயம். வந்தது 3 தான். ஸோ இந்த நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லிருக்காரு, நான் என்னைக்குமே திமுகவில் இணைய மாட்டேன், எப்போதுமே ரஜினி சார் கூட தான் நான் இருப்பேன், இப்படி நான் வந்து வேற ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு தான் சொல்லக்கூடிய செய்திகள் முற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா பொய்யான செய்திகள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். சிஜு சிதம்பரம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தான் கணிச்சு போட்டிருக்காருன்னே தெரியல, அந்த மனு ஜனவரி 1 ஸ்டாஃபுங்களுக்கு மட்டும் அவர் பார்த்தினாக்கா ஒரு நியூ இயர் விஷயம் சொல்லியிருந்தாரு, ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. பொதுவாக யாருக்கும் சொல்லலை, குறிப்பாக ரசிகர் யாருக்கும் சொல்லலை. முதல் முறையாக அந்த கசப்பான சம்பவத்துக்கு அப்புறமேட்டா ரஜினி சார் ஜனவரி 14 அன்னைக்கு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அது ரொம்பவே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது நேத்தி தினம் ஒரு முக்கியமான விஷயம், ரஜினி சார் சம்பந்தமான விஷயம், அவருடைய மாவட்ட செயலாளர்கள் 3 அணி தாவியிருக்காங்கன்னு சொல்லணும், வேற ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா சிஜு சிதம்பரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கணிச்சு போட்டிருக்காரு. அடுத்தது ஜனவரி 26 அன்னைக்கு ரிபப்ளிக் டே ஒரு விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி போட்டிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஜனவரி 14 ஜனவரி 17 சொல்றீங்க, என்ன நடக்க போகுது, 14 கூட பொங்கல் ஓகே, ஆனா 17 என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அவர் சொல்றாரு, 14 தடை நீங்கும், 17 விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இப்போ அது வந்து உண்மையாக இருக்குதான் சொல்லணும். 14 அன்னைக்கு தடை நீங்க இருக்கு. ரஜினி சார் வந்து யாருக்கிட்டையுமே பேசாமல் எந்த ஒரு ட்வீட்டும் போடாமல் ரொம்பவே அமைதியாக இருந்த அவருடைய அந்த தடை நீங்கி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒரு குட் சைனாக நான் பார்க்குறேன். அதே சமயம் 17 நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு விடை கிடைச்சிருக்கு, ஏன் ரஜினி சார் திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு விடை கிடைச்சிருக்கு இவங்களுடைய இந்த மாதிரியான பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வஸ்ட்டாக இருக்கிறனால தான், இவங்க இந்த மாதிரி அணித்தாவதுனால தான் ரஜினி சார் முன்கூட்டியே தெரிஞ்சு அவர் அரசியல் கட்சியுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டு தான் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்தது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று பக்கம் இப்போ ஓப்பனாகவே இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, அரவுண்ட்லேருந்து யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு சீக்கிரமாக போயிடுங்கப்பா, நாங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வேலை என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கணிச்சிருந்தா நீங்கள் தான் உண்மையான தலைவர் வெறியன்னு நான் சொல்லுவேன். அது என்னவா இருக்கும் அப்படின்றது கேள்வி சொல்லுங்க.